வணக்கம் நண்பர்களே, ஆர்கச் குழுமத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளோட சேனலில் கல்வி, சுற்றுலா, நடப்பு நிகழ்வுகள், அதுக்குரிய கரண்ட் அப்டேட்ஸ், ஸ்மார்ட் ஃபோன், வேலைவாய்ப்பு, அரசு போட்டித் தேர்வு, வாகனங்கள், இப்படி எல்லா செக்ஷன்லேயும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, நீ சீரியஸாக போய் ஓட்டா போட போகிற? அப்புறம் கண்டிப்பாக ஓட்டு போடணும்ல. நாங்கள் வீடு மாதிரி 8 மாதம் ஆகுது, எனக்கு எந்த அட்ரெஸில் ஓட்டு இருக்குன்னே தெரியல. ஏன் ஓட்டு இருக்கானே தெரியல. நானும் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? வெரி சிம்பிள், கால் 1950, ப்ளீஸ் கம். வாங்க. பல போராட்டங்களுக்கு பிறகுதான் பெண்களுக்கு ஓட்டு போடுற உரிமையே கிடைச்சிருக்கு, அதை விட்டுடலாமா? அதனால் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஓட்டு போடணும். ஃபோன் பண்ணுங்கள் இப்போவே. ஆ, ஒரு நிமிஷம், 1950 டயல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எஸ்டிடி கோடை போடுங்க. ஆ, இப்போ பேசு. ஹலோ. வணக்கம், இந்திய தேர்தல் ஆணையம். உங்களுக்கு என்ன தகவல் வேணுங்க? இப்போ எனக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. உங்க ஓட்டர் ஐடி நம்பர் சொல்ல முடியுமா? ஓட்டர் ஐடியா? இப்போ என்கிட்ட இல்லையே. உங்க பேர் சொல்லுங்க. தாரணி. உங்க தந்தை பெயர்? சுரேஷ் குமார். உங்க டேட் ஆஃப் பர்த்? 03/12/1995. நீங்க எந்த தொகுதியில் இருக்கீங்க? அண்ணா நகர். உங்க வாக்காளர் அடையாளம் என்ன சொல்றேன், அதாவது எபிக் நம்பர் RHI 14-21544. உங்களோட போலிங் பூத் வந்து ஜெகோபால் கரோடியா ஸ்கூல்ல இருக்கு, அங்க போனீங்கன்னா நீங்க உங்க ஓட்டு பதிவு பண்ணலாம். ஓகே, கிரேட். இப்போ என்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லைனாலும் ஓட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாக்கை பதிவு பண்ணலாம். எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட 12 ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை காட்டிட்டு நீங்கள் உங்கள் வாக்கை பதிவு பண்ணலாம். சூப்பர், தேங்க்ஸ். இவ்வளோதானா கிடைச்சிடுத்த விட? சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. நானும் கால் பண்ணி பார்க்குறேன். ஹலோ. வணக்கம், இந்திய தேர்தல் ஆணையம் இலவச ஓட்டர் ஹெல்ப்லைன் நம்பர். என்ன தகவல் வேணும் உங்களுக்கு? என்னோட ஓட்டர் ஐடி தொலைஞ்சு போயிடுச்சு, புது ஐடி கார்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ல முடியுமா? ஓகே, உங்களுக்கு புதிய ஓட்டர் ஐடி கார்டு வேணும்னா எலெக்ஷன்ஸ் கமிஷன் வெப்சைட் elections.tn.gov.in அதில் அவர் சர்வீசஸில் எலக்டோரல் சர்வீசஸ் ஆப்ஷன் போயிட்டு டவுன்லோட் ஃபார்முங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அங்க ஃபார்ம் 001 டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு அந்த ஃபார்ம்ல கேக்குற எல்லா டீடைல்ஸையும் கரெக்டா ஃபில் பண்ணி கன்சர்ன் தாசில்தார் கிட்ட சைன் வாங்கிடுங்க. டாக் டிவி சென்டர் வச்சிருக்கிற இ சேவை மையம்ல போயிட்டு இந்த ஃபார்ம கொடுத்து 25 ரூபீஸ் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு புது கார்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, கண்டிப்பா கிடைச்சிருமா? கண்டிப்பா. வேற ஏதாவது தகவல் வேணுமா சார் உங்களுக்கு? வேற எதுவும் இல்ல, தேங்க்ஸ். ஓ சூப்பர், மறுபடியும் சொல்றேன், கால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.